கன்னியாகுமரியில் விடுமுறை தினமான இன்று சூரிய உதயத்தை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் குவிந்துள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜெயஹரனிடம் தற்போது கேட்கலாம். ஜெயஹரன், காலை வணக்கம் சொல்லுங்க. விடுமுறை தினமான ஞாயிற்றுக்கிழமை தினமான இன்று கன்னியாகுமரியில சூரிய உதயத்தை காண நிறைய சுற்றுலா பயணிகள் குவிந்தாங்க, அதே மாதிரி ஐயப்ப பக்தர்களும் குவிஞ்சிருக்காங்க அப்படின்ற தகவல், நிலவரம் என்ன? வணக்கம் ரம்யா. சர்வதேச சுற்றுலா மையமான கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் ஆண்டிற்கு 3 சுற்றுலா சீசன்களை கொண்டது. எல்லா காலத்திலுமே சுற்றுலா பயணிகள் வந்தாலும் இந்த சுற்றுலா சீசன்களுக்கு அதிகமாக சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம். அந்த வகையில் தற்போது வந்து பார்த்தீங்கன்னா நடைமுறையில் இருப்பது வந்து ஆண்டினுடைய இரண்டாவது மிகப்பெரிய ஒரு சுற்றுலா சீசன். அதாவது இது கார்த்திகை மாதம் வந்து தொடங்கி ஜனவரி 15 தேதி சபரிமலையினுடைய மகர ஜோதி முடிகிற வரை இந்த சுற்றுலா சீசன் இருக்கும். இதில் வந்து ஐயப்ப பக்தர்களை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்கள், ஆந்திரா, கர்நாடகா உள்ள வெளி மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் வருகை தருவார்கள். அவர்கள் கடலில் வந்து புனித நீராடி பின்னர் வந்து சாமி தரிசனம் செய்து, பகவதி அம்மன் கோயிலில் சாமி தரிசனம் செய்து இல்லங்களுக்கு சென்று வருவார்கள். இதே போன்று வார விடுமுறையை முன்னிட்டு இந்த சுற்றுலா பயணிகளின் வருகையும் அதிகமாகவே உள்ளது. எனவே கடலில் எங்கு பார்த்தாலும் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலை மோதுகிறது. சுற்றுலா படகுகளில் கூட அவர்கள் செல்வதற்கு நீண்ட கியூ வரிசையில் நின்று வருகின்றனர். அதிகாலையில் சூரிய உதயத்தை பார்ப்பதற்காக அதிகாலையிலே சுற்றுலா பயணிகள் வந்து வருகிறது கடற்கரையில் குவிந்துள்ளனர். சூரியன் பனிமேகங்கள் இருந்த காரணத்தினால் சூரியன் உதயம் வந்து அதனிடையே அந்த காட்சியளித்த அந்த காட்சியை, ரம்மியமான காட்சியை பலரும் வணங்கி கங்கையில் இருந்து, ஆந்திராவிலிருந்து வந்த சுற்றுலாமீன் கங்கையிலிருந்து வந்த புனித நீரை கூட கடலில் ஊற்றி வணங்கி வழிபட்டு கடற்கரை முழுவதும் சுற்றுலாமீன்கள் கூட்டம் அலைமோதுகிறது ரம்யா. தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி ஜெயகரன்.